என்னுடைய அன்பு சொந்தங்கள் யாவருக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கி ஒரு விழிப்புணர்வு தகவல் தான் பார்க்குறோம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, April 24 இன்றைக்கி கிட்டத்தட்ட தமிழகம் எங்கிலும் 12,000 மேற்பட்ட கிராம ஊராட்சிகளில் சிறப்பு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. பல இடங்களில் நடைபெற்றதுக்கான புகைப்படங்கள் மற்றும் வந்து வீடியோக்களை வந்து சமூக வலைதளங்களில் சமூக ஆர்வலர்கள் வந்து பதிவிட்டு வராங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய ஊராட்சிகளில் கிராம சபை கூட்டம் பெயருக்காக நடத்தப்பட்டது. சும்மா கிராம சபை கூட்டம் வந்து வந்து 4 பேர் உட்காந்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிட்டாங்க, எந்த ஒரு கூட்டு பொருளையும் குறித்து விவாதிக்கவும் இல்லை. கிராம சபை கூட்டம் வந்து நடந்ததற்கான ஒரு தடயமே இல்லை அப்படிங்கிறதுக்கான ஒரு புகார்களும் எழுந்த வண்ணம் நிறைய இருக்குது. அது சம்மந்தமாக நிறைய உறவுகள் வந்து இன்றைக்கி எனக்கு தனிப்பட்ட முறையில் அனுப்பி சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கான ஒரு சொல்யூஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். பொதுவாக பார்த்திங்கன்னா, கிராம சபைங்கிறது ஒரு கிராம ஊராட்சி வளர்ச்சிக்காக நடத்தப்படுகிற ஒரு விஷயந்தான். அதுவும் இன்றைக்கி குறிப்பாக வந்து நடந்த கிராம சபா கூட்டம்ங்கிறது பார்த்திங்கன்னா, அதாவது ஊராட்சிகள் சட்டம் 1994 இயற்றப்பட்ட நாள், இன்றைக்கி April 24 1994 இயற்றப்பட்ட அந்த சட்டத்தை நினைக்கும் வகையில் தான் இன்றைக்கி இந்த சிறப்பு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு கலெக்டர்களும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இந்த கிராம சபை கூட்டத்தில் என்னென்ன வந்து நம்ம பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சுற்றறிக்கை தனித்தனியாக வந்து வெளியிட்டிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி உங்கள் மாவட்டத்தில் உங்கள் கலெக்டர் வந்து என்ன சுற்றறிக்கை வெளியிட்டிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். தெரியல அப்படின்னா கூட பரவாயில்ல. இப்போ இந்த கிராம சபை கூட்டத்தில் என்னென்னலாம் குறித்து விவாதித்தாங்க அப்படிங்கிறத நம்ம தகவல் பெறுவர் உரிமை சட்டம் மூலம் வந்து நம்ம கேட்டும் வாங்கிக்கலாம். அதை பற்றி ஒன்றும் இல்லை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இப்போ கிராம சபை கூட்டமே நடக்கலை, நடந்தது மாதிரி சும்மா கணக்காட்டிங்க அப்படின்னா, கண்டிப்பாக அதற்கான ஆதாரங்கள் உங்கள்கிட்ட இருக்கும். நான் கிராம சபை கூட்டத்துக்கு போனேன், அங்கே யாருமே இல்லை, நான் வந்து லொக்கேஷனோட ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன், இல்லை ஒரு வீடியோ எடுத்து வச்சுருக்கேன், இல்லை கிராம சபை கூட்டம் வந்து ஒழுங்காகவே நடத்தப்படலை அப்படிங்கிற மாதிரி ஆதாரங்கள் உங்கள்கிட்ட இருக்கும் அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அமைச்சர், அதாவது ஊர வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை அமைச்சர் திரு பெரியகிருப்பு அவங்களுடைய கவனத்துக்கு நீங்கள் கொண்டு போகலாம். அவங்களுடைய தொடர்பு எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலுவலக தொடர்பு எண் பார்த்திங்கன்னா 0444-256-7184. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஊர வளர்ச்சித்துறையோட அரசு முதன்மை செயலாளர் முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க தான் இந்த அமுத ஐஏஎஸ் அவங்க. அவங்களோட கவனத்துக்கு நீங்கள் கொண்டு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 0444-256-7184 இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் கொண்டு போகலாம். ஸோ இவங்களுக்கு மெயில் ஐடி வந்து தனியாகவே இருக்குது. இல்லை நீங்கள் நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் வந்து இந்த மாதிரி புகாரை வந்து நீங்கள் வந்து பதிவு பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் ஆவணங்களை வந்து நீங்கள் சப்மிட் பண்ண முடியாது. ஆனால் மெயில் அப்படின்னா, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஆவணங்களை உங்களுக்கு மெயில் பண்ண முடியும். ஸோ அந்த மெயில் ஐடியை உங்களுக்காண்டி நான் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுறேன், ஸோ பார்த்துக்கிறங்க. இந்த மெயில் ஐடியில் நீங்கள் உங்கள் கிராம ஊராட்சிகளில் நடத்தப்படாத கிராம சபா, இல்லை நடத்தப்பட்டதாக கணக்கு காட்டப்பட்ட கிராம சபா, ஸோ அப்படிப்பட்ட விவரங்களை வந்து நீங்கள் இங்கே தலைமையிடத்துக்கு தெரிவிக்கும் பட்சத்தில் உரிய நடவடிக்கை கண்டிப்பாக எடுப்பாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இது ஒரு தனிநபர்களாக நீங்கள் முயற்சி பண்ணாமல், ஒரு கூட்டாக சேர்ந்து, ஒரு இளைஞர்களாக சேர்ந்து, இல்லை ஒரு டீமாக சேர்ந்து நீங்கள் வந்து செயல்படணும். அதாவது கிராம ஊராட்சியில் பொறுத்தவரை பார்த்திங்கன்னா, பெரும்பகுதியாக வந்து மோட்டிவேஷன் நிறைய இருக்கும். இந்த மோட்டிவேஷனில் நீங்கள் தப்பிக்கணும் அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு டீமை வந்து நீங்கள் உருவாக்கி வச்சுக்கணும். ஸோ அப்படி டீம் இருக்கும்போது தான் நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களில் செயல்படணும். இல்லைன்னா நிச்சயமாக நீங்கள் ஒரு சமூக ஆர்வலராக இருந்தாலும் கூட உங்களுடைய குடும்பம் உங்களால் பாதிக்கப்படும், ரெண்டாவது நீங்கள் பாதிக்கப்படாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான இந்த தகவல் உங்களுக்கு சொல்கிறேன். அதனால் முடிஞ்ச வரைக்கும் உறவுகள் மிக 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 கவனமாக செயல்படுங்க. ஒரு டீமை சேர்ந்து கிராமராட்சியில் கிராம சபை கூட நடக்கலை அப்படிங்கிறத அரசோட கவனத்துக்கு, அதாவது அமைச்சரோட கவனத்துக்கும் தலைமைச் செயலாளர் கவனத்துக்கும் நீங்கள் கொண்டு போங்க. நிச்சயமாக ஒரு சொல்யூஷன், அடுத்த கிராம சபாவில் ஒரு மாற்றங்கள் கட்டாயம் உருவாகும். வருகிற May 1 கிராம சபை குறித்து அறிவு, அதில் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மீண்டும் நல்ல ஒரு தகவலோடு அடுத்த வீடியோ சந்திக்கிறவர்களை, நன்றி.